طلع البدر علينا من سنيات البداء، وجب الشطر علينا ما دعا لله داعي. أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن، ما شاء الله كان ما لم يشأ لم يكن، لا حول ولا قوة إلا بالله، إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد، بسم الله الرحمن الرحيم، ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وقال النبي صلى الله عليه وسلم، من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை, ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. ரப்பினுடைய மேலான இருளாவையும் பொருத்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானா. கண்ணியமிக்க முஃமினீன்களே, மனித அவயவங்களில் மனிதனுக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய உறுப்புகளில் மிக சிறியது, ஆனால் அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் மகத்தானது. அது நாவு. மனிதனுக்கு அல்லாஹ் தந்த அவயவங்களில் பாக்கியமானதும் அதுதான், அபாக்கியமானதும் அதுதான். அதன் வழியாக உண்டாகக்கூடிய விளைவுகள் கடுமையானது, நன்மையானதும். அறிவுலக மேதை ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் ஹதரத்து அபு ஹாமிதுல் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், சகீருன் ஜிர்முஹு அலீமுன் ஜுர்முஹு வ தாஅத்துஹு. அது கணத்தால் மிக லேசானது, ஆனால் அதனுடைய நன்மையும் அதனால் உண்டாகக்கூடிய ஆபத்துகளும் மிக கடுமையானதுன்னு சொல்லுவாங்க. ஒரு அஷ்ஹது என்ற வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை ஈமானுள்ளவனாக மாற்றுகிறது. ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்கும், எப்படிப்பட்ட நன்மைகளையும் உண்டாக்கும் என்று சொல்வார்கள். அதனால்தான் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் ஒருவரிடத்தில் பணியாளாக வேலை செய்த நேரத்தில் எஜமானர் சொன்னார், ஒரு ஆட்டை அறுத்து அதில் நல்ல பாகத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னார். லுக்மானுல் ஹக்கீம் அந்த ஆட்டினுடைய நெஞ்சு பாகத்தையும் அதனுடைய நாக்கையும் அறுத்து எடுத்து கொண்டு கொடுத்தார். கொஞ்ச நாள் கழித்து அந்த ஆட்டில் ரொம்ப மோசமான பாகம் எது, அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்பொழுதும் நெஞ்சையும் நாக்கு பகுதியும் கொடுத்தார்கள். நல்லதும் இது, கெட்டதும் இதுவா? இது ஆட்டுக்கு மாத்திரமல்ல, பொதுவாக எல்லோருக்கும் சொந்தம். இந்த ரெண்டும் சீரானால் எல்லாம் சீராகும், ரெண்டும் கெட்டால் எல்லாம் கெட்டுரும்னு சொன்னான். அது மாதிரி அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய பாக்கியமான அதை நன்மையாகவும் ஆக்கிக்கொள்ளலாம், அதை தீமையானதாக மாற்றிக்கொள்ளலாம். ஒரு வார்த்தை சொல்கிறார் கபில் தூ, ஒரு வார்த்தை தான் சொர்க்கம் வரை உறவு தொடர்வதற்கு அது காரணமாக இருக்கிறது. ஒரு வார்த்தை தல்லக் தூ, முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனாலே ஒரு வார்த்தை வெல்லும் கொல்லும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய விளைவுகளுக்குள்ளது தான் அது. அந்த வார்த்தைகளை எல்லாம் பேசும் வார்த்தைகள், சொற்கள் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய ஆதாபுகள் என்ன, குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது, கூலூ லின்நாஸி ஹுஸ்னா, குறிப்பாக நான்கு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். நான்கு நாக்கின் வழியாக நீங்கள் பேசக்கூடிய நிலைப்பாடுகளிலே கூலூ லின்நாஸி ஹுஸ்னா, மக்களுக்கு அழகான வார்த்தைகளை சொல்லுங்கள். வகூலூ கவுலன் சதீதா, தரமான வார்த்தைகளை சொல்லுங்கள். அதே போல கவுலன் லையினா, நளினமான வார்த்தைகளை சொல்லுங்கள். வஃபில் மின் சௌத் வஃலுல் மின் சௌதிக், அது மாதிரி பணிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். அழகான, தரமான, நளினமான, பணிவான வார்த்தைகளைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று பேச்சினுடைய அந்த நிலைப்பாடுகள் குறித்து குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சுட்டிக்காட்டு. அருமையானவர்களே,
நாக்கின் மைதானம் விசாலமானதுன்னு சொல்லுவாங்க. நாவினுடைய மைதானம் விசாலமானது, கண்கள் நிறமின்றி பார்க்காது. நிறமின்றி தோற்றமின்றி கண்களால் பார்க்க இயலாது, சப்தமின்றி காதுகளால் கேட்க இயலாது, அதேபோல உருவமின்றி கைகளால் தொட முடியாது. உருவம் இல்லாவிட்டால் கைகளால் தொட முடியாது, சப்தம் இல்லாமல் காதுகளால் கேட்க இயலாது. அதேபோல நிறம் இல்லாமல் உருவம் இல்லாமல் நம் கண்களை கொண்டு பார்க்க இயலாது. ஆனால் நாவினுடைய மைதானம் விசாலமானது, அதற்கு ஒன்றுமே தேவையில்லை. நாவினுடைய மைதானத்திற்கு ரொம்ப விசாலமான மைதானம், அது நிறமில்லாமலும் பார்க்கும், சத்தமில்லாமலும் கேட்கும், உருவமில்லாமலும் தொடரும், எங்கேயும் செல்லும், எதை பற்றியும் பேசும், விசாலமான மைதானம். ஒரு வார்த்தை இலாக்காக்களை மாற்றி போட்டுரும். ஒரு வார்த்தை தான் அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் மகத்தானது, அது உண்டாக்கக்கூடிய விளைவுகளும் ஆபத்தானது. அதனாலே வார்த்தைகளை கவனம் செலுத்த வேண்டும் பெருமக்கள் சொல்வார். கண்ணிமிக்கவர்களே, ஹதரத் சையிதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், தஅல்லமு ஸம்த கமா தஅல்லமூனல் கலாம், பேசுவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்வதை போல மௌனமாக இருப்பதற்கும் கற்றுக்கங்கன்னு சொன்னார். பேசுறதை எப்படி கற்றுக்கறீங்க? எப்படி எல்லாம் பேசணும்? நளினமாக பேசணும், மிருதுவாக பேசணும், அன்பாக பேசணும், காயப்படுத்தாமல் பேசணும் என்று பேச்சுக்களை நீங்கள் கற்றுக்கொள்வதை போல மௌனமாக இருப்பதையும் கற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு இபாதத். இன்னைக்குள்ள காலங்களில் அமைதியாக இருக்க வேண்டிய இடங்கள், நேரங்கள், நிலைகள் அமைதியின்மை இல்லாமல் இருக்கிறது. பள்ளிவாசல் அமைதியின் இடம் அது, அது நிசப்தத்தின் இடம் அது. அமைதியாக இருப்பது இபாதத். இமாம் ஹுத்பாவிலே ஏறிவிட்டால், யாராவது பேசினால், பேசாத என்று சொன்னால் ஜும்மாவை பாழாயிரும். அமைதி என்பது இபாதத். அமைதியாக இருக்க வேண்டிய இடங்கள், எல்லா இடத்திலும் சப்தம் சப்தம், பேச்சு 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 கூடிக்கொண்டே இருக்க, நேரத்தில் கணக்கும் இல்லை அளவும் இல்லை. மருத்துவமனைகள், அங்கேயும் சத்தமாக இருக்கிறது. வாகனங்களில் சென்றால் அங்கேயும் சத்தமாக இருக்கிறது. இரவு நேரங்களாக இருந்தாலும் அங்கேயும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் உறங்க சத்தமிட்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதனாலே எப்படி பேச்சுக்களை எந்த நிலையில் பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும், அதே போல மௌனத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவின் சிகரம் செய்தன அலிநாயகம் சொல்லி காண்பிப்பார். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற கொடுமையான ஒரு நரகம், அங்கே இந்த கூட்டம் சேர்ந்திருக்கும் பொழுது இங்கே ஏன் வந்தீர்கள், உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது எது தெரியுமா என்று கேட்கப்படும். ரகசியங்கள் எல்லாம் வெளிப்பட்ட அந்த உலகம், அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லும் காரணங்களில் ஒரு காரணத்தை குர்ஆன் சொல்கிறது, ஒகுன்னா நஹூலு மஅல் காயிலீன், நாங்கள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் பெருமக்களை. நாம் அதனுடைய மௌனத்தினுடைய, அமைதியினுடைய, பேசாமல் இருப்பதனுடைய அந்த கணத்தை, அதனுடைய வலிமையை நாம் உணரவில்லை, வலிமையை உணரவில்லை நாம். அதை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று குர்ஆன் சொல்கிறது. அதே போல அதற்கு செய்தனா இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சல்லாஸ் உடைய ஒரு ஹதீஸை நினைவு கூறுவார்கள். ஒரு யுத்தத்திலே ஒருவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். சல்லாசுடைய காலத்திலே, ரசூலுடைய காலத்திலே ஒருவர் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹனி அல்லஹு பில் ஜன்னா, சோனத்தை கொண்டு அவருக்கு சோபனம் என்று சொன்னார். சுவனத்தை கொண்டு சோபனம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஒமா யுதிரீக்க, அவர் சொர்க்கவாசிங்கிறத கன்ஃபார்மா நீங்க எப்படி சொல்றீங்க? அவர் சொர்க்கவாசிங்கிறத நீங்க எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க? லல்லஹு கான ஃபீமா லா யானி, தேவையில்லாத காரியங்களை அவர் செய்திருக்கலாமே, தேவையில்லாத பேச்சு பேசியிருக்கலாம், தேவையில்லாத காரியங்களை உண்டாக்கி இருக்கலாம், அவருக்கு குறையாத ஒரு நிலை இருந்து அதிலே கஞ்சத்தனம் செய்திருக்கலாம். அதுவெல்லாம் சொர்க்கத்திற்குண்டான, செல்வதற்குண்டான தடைகள் அல்லவா, நீங்க சொர்க்கவாசின் சோபனம் சொல்றீங்களே சொல்லி கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான். ஒரு ஆள் வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார சொல்லலாம், நான் ஈடேற்றம் பெற வழி என்னன்னு சொல்லுங்க. நான் ஈடேற்றம் பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், எனக்கு வழி என்னன்னு சொல்லுங்க. அம்சிக்க அலைக்க லிசானக், நாவை கட்டுப்படுத்திக்கன்னு சொன்னான். நாவை கட்டுப்படுத்திக்கொள், ஈடேற்றம் பெறுவதற்கான வழி என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்க. அருமையானவர்களே, எனவே உலகத்திலே பேச்சுக்களை, அதனுடைய பலன்களை தெரிந்திருக்கிறோம்.
அதேபோல மௌனத்தினுடைய அமைதியாக இருப்பதனுடைய அந்த மௌனத்தின் பலன்களையும் அமைதியாக இருப்பதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். அமைதியாக இருப்பதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹதீஸிலே அது ஒரு இபாதத் என்று வருகிறது. அஸ்ஸுகூது யுதீகல் குவ்வா, அமைதி என்பது ஒரு மகத்தான உள் வலிமை உள்ள ஆற்றலை தருகிறது என்று சொல்வார்கள். அதே போல சம்தோல அலாமத்தின் மின் அலாமத்தில் ஹிக்மா, ஒரு மனிதர் ஞானம் கொடுக்கப்பட்டவர் என்பதற்கு உண்டான அடையாளங்களில் ஆரம்பமான அடையாளம் பேச்சு குறைஞ்சிருக்கும். ஆரம்பமான அடையாளம் பேச்சு குறையும்னு சொல்றாங்க. அமைதி அவரிடத்தில் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அது ஒரு இபாதத்து முஸ்தக் இல்லா, தனித்த ஒரு இபாதத் என்று பெருமக்கள் சொல்வார்கள். ஹைபத்தின் மின் கைரி சுல்தான், ஜீனத்தின் மின் கைரி ஹொலி, ஒஹிஸ்னு மின் கைரி ஹாஃபிர், பாதுகாப்பதற்கு பாதுகாவலர்கள் இல்லாமல் நம்மை பாதுகாக்கும் சாதனம் மௌனம். அலங்காரங்கள் இல்லாமல், அலங்கரிக்க வேண்டிய பொருள்கள் இல்லாமல் நமக்கு அலங்காரத்தை தருவது மௌனம். அதே போல நமக்கு எந்த விதமான அதிகாரத்தினுடைய உச்சமும் இல்லாமல் நமக்கு அதிகாரத்தையும் ஒரு ஹைபத்தையும் ஒரு கண்ணியம் கலந்த பயத்தையும் ஏற்படுத்தி தருவது மௌனம் என்று சொல்வார். ரொம்ப அமைதியா இருக்கிறவங்கள்ட்ட பார்த்துதான் பேச முடியும். அந்த அவர்களிடத்தை ஒரு விதமான உள்ளிலே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பயம் இருக்கும். சல்லாசனுடைய நிலை எப்படி சஹாபிகள்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி சஹாபிகள் சொல்கிறார்கள், நீண்ட நேரம் அமைதியாக இருப்பார்கள். ஒரு நாள் சிதின அபூதர் இஃபாரி வந்து இல்லாமல் அவங்களை கூப்பிட்டாங்க. சல்லாசலம் கேட்கிறாங்க, யா பாதர் அலா அதுல்லுக்கால ஹசலத்தைன், இரண்டு காரியத்தை உனக்கு கற்றுத்தரட்டுமா? உமா அகஃபால் அல்லஹர், அது ரொம்ப ஈஸியானது, ரொம்ப இலகுவானது தான், ஆனால் வாஸ்கல் வீல் மீசான், நன்மையை நெருக்கும் தராசிலே ரொம்ப கனமானது. ரெண்டு காரியத்தை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா? அது ரொம்ப ஈஸியானது தான், பாரதூரமான காரியம் இல்லை, ஆனால் நன்மையை நெருக்கும் தராசில் மிக மிக வலிமையானது, கனத்தை உண்டாக்கக்கூடியது. வலாயார் சொல்ல கண்டிப்பாக சொல்லித்தாங்க நாயகமே. நான் சொல்லாங்க தூலு சம்த், நீண்ட நேரம் அமைதியாக இருப்பதுன்னு சொன்னாங்க. நீண்ட நேரம் அமைதியாக இருப்பது. அதே போல ஒஹுசுனுல் குல்க், நல்ல குணங்கள், இந்த ரெண்டும், இந்த இரண்டும் சாதாரணமானதல்ல. இன்னொரு ஹதீஸில் வருகிறது, ஒருவர் 60 வருஷ காலம் இபாதத் செய்வதை விட சில நேரங்களில் அவர் மௌனமாக இருப்பது நல்லதுன்னு வருது. 60 வருஷ காலம் இபாதத் செய்கிறார், அதை விட மௌனமாக இருப்பது. எனவே பேச்சுக்களை கற்றுக்கொள்வதை போல, கற்றுக் கொடுப்பதை போல மௌனத்தையும் நாம் கற்க வேண்டும். சில நேரங்கள் அமைதியாக இருந்து பழக வேண்டும். அது நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு ஆத்மார்த்தமான நிம்மதியை தரும். அதேபோல் மற்றவர்களுடைய பேச்சுக்களை, அவருடைய கருத்துக்களை, அவருடைய சிந்தனைகளை உள்வாங்குவதற்குண்டான ஒரு ஆற்றலை நமக்கு தரும். நாம் அவருடன் இருந்தால் அங்கிருந்து கருத்துக்கள் வராது, அங்கிருந்து சிந்தனைகள் என்பது எடுபடாது. அதனாலே அமைதி என்பது மற்றவருடைய சிந்தனை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆன் அமைதியினுடைய, மௌனத்தினுடைய பலன்களை ஏராளமாக சொல்லி காண்பிக்கிறது. மௌனம் உண்டாக்கி தரக்கூடிய பலன்கள், அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள். சிரியாவிலே அலிபோன் நகரத்திலே உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் அலிபோன், அங்கே பணி செய்யக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், அவர் ஒரு ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார். பல்வேறு விஷயங்களிலே மௌனத்தினால் உண்டாகக்கூடிய பலாபலன்கள், அதை பற்றி அவர் எழுதுகிறார். அவர் சொல்லி காட்டுகிறார் குர்ஆனுடைய ஒரு வரலாறை சுட்டி காட்டி. அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்பிடத்தில் துவா செய்த நேரத்தில், ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ் ரொம்ப வயசாயிடுச்சு, என்னுடைய மனைவியும் அவங்க ரொம்ப முதுமையில் ஆயிட்டாங்க, ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நீ குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும் என்று கேட்கிறார். அல்லாஹ் சொன்னான், யா ஸக்கரியா இன்னான் உபஷிருக்க பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நாம் சோபனம் சொல்கிறோம். பிறக்கிறதுக்கு முந்தி அல்லாஹ் பேர் வச்ச குழந்தை, பிறக்கிறதுக்கு முந்தி அல்லாஹு தஆலா பேரையும் வைத்து நுபுவத்தையும் கொடுத்து பல்வேறு பாக்கியங்களையும் அருளப்பட்ட ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அப்படி ஒரு பிள்ளை உங்களுக்கு சோபனம் சொல்கிறோம்னு அல்லாஹ் சொன்னான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்ப எப்படி எனக்கு குழந்தை உண்டாகும், என் மனைவி வந்து குழந்தை வர்றதுக்கு சக்தி இல்லாதவன் துன்யாவில் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கும் சில விதமான பலகீனங்கள் ஏற்பட்டிருக்குது ரப்பே,
எப்படி உண்டாகும் கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான் அது உண்டாகும், அதுக்கு ஆதாரமும் அதற்கு உண்டான அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. ஹதரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் துக்கல்லி மன்னாச சலாச லயாலின் சவியா, மூணு நாளைக்கு பேசக்கூடாதுன்னு சொன்னார். மூணு நாளைக்கு எந்த பேச்சும் யார் இடத்துலையும் பேசக்கூடாது. இஷாரா செய்யலாம், குரான் ஓதலாம், தொழுகலாம், அதில் உள்ளதெல்லாம் ஓதலாம், திக்கர்லாம் செய்யலாம், ஆனால் எந்த வார்த்தையும் யார் இடத்துலையும் பேசக்கூடாது. உலகத்திலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குரான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவம் அது. குழந்தை பெண்ணுக்கு அவளுக்கு சில விதமான குறைபாடுகள் என்று சொன்னாலும் கூட மருத்துவம் செய்ய வேண்டியது ஆணுக்குத்தான், குரான் சொல்லுது. இரண்டாவது, அந்த மருத்துவத்தினுடைய நிலைப்பாடுகளிலே மூணு நாளைக்கு எந்த பேச்சும் இருக்கக்கூடாது. இஷாரா மட்டும்தான், சைக்கினை மாத்திரம்தான், அது மட்டும்தான் பிரதானமானதல்லவா அது. அதனால எந்த காரியமாக இருந்தாலும் சைக்கினை மாத்திரம்தான் செய்ய வேண்டும், ஒரு பேச்சும் பேசக்கூடாது. அப்படி மூன்று நாட்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு உத்தரவிட்டான். இதை ஆய்வு செய்த அந்த அலி மன்சூர் தயாலிங்கிறவர் தன்னுடைய யூடியூப்ல வந்து நிறைய அரபிகளை, அரபு சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை பூரா தொகுத்துட்டு இதை வாழ்க்கையிலே செயல்படுத்திய பன்னூத்து கணக்கானவர்கள், அவர்களுக்கு சாலிஹான குழந்தை பிறந்ததை எழுதுகிறார். சாலிஹான குழந்தை பிறந்ததை எழுதுவது மாத்திரமல்ல, அவர்களுடைய அனுமதியோடு அவர்களுடைய அட்ரஸையும் அவர்களுடைய பேட்டியையும் அவருடைய சொற்களையும் சேர்த்து அதிலே வெளியிட்டிருக்கிறார். அருமையானவர்களே, மௌனத்தின் பலன்கள், அமைதியின் பலன்கள் சாதாரணமானதல்ல, அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் இருக்கிறதே, ஆத்மார்த்தமான ஒரு உள் வலிமையை நமக்கு தருகிறது, மற்றவருடைய சிந்தனையை எடுப்பதற்குண்டான ஆற்றல் தருகிறது, பல்வேறு விதமான உயர்வான பலன்களை அது ஏற்படுத்தி தருகிறது என்பதோடு இப்படிப்பட்ட ஒரு பலனையும் குர்ஆன் ஷரீஃபின் வழியாக நமக்கு பெருமக்கள் சொல்வார். அதனாலே உலகத்திலே பேச்சுக்களை கற்றுக்கொள்வதை போல, பேசுவதற்கு நாம் கற்றுக்கொள்வதை போல், பேசாமல் இருப்பதற்கும் மௌனமாக இருப்பதற்கும் சில நேரங்களிலே அமைதியாக இருப்பதற்கும் கூட கற்றுக்கொள்வது, அது ஒரு இபாதத். அல்லாஹுடைய ரசூலின் வார்த்தையிலே, சல்லாஸ்முடைய திருவார்த்தையில் சொல்வதானால், 60 வருஷங்கள் இபாதத் செய்வதை விட சில நேரங்களில் மௌனம் காப்பது சிறந்ததுன்னு சொன்னான். அல்லாஹு தாலா நமக்கு விளங்கும் அறிவை தந்தரல் புரிவானாக. பேச்சினுடைய பலன்களை நாம் புரிந்ததை போல பேசாமல் இருப்பதனுடைய பலன்களையும் அல்லாஹ் நமக்கு புரிய செய்தருள்வானா. என்ன வார்த்தையினால எத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கிறோம், வார்த்தையினால் எத்தனை உறவுகளை கிழித்திருக்கிறோம், வார்த்தைகளினால் இந்த உலகத்தில் எத்தனை பேரை ரணப்படுத்தி இருக்கிறோம். அது உண்டாக்கி இருக்கக்கூடியது சாதாரணமானதா? தீயினால் சுட்ட உன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுன்னு சொல்றாங்க இல்லையா, நாவினால் எவ்வளவு பேரை காயப்படுத்தி இருக்கிறோம். அதனாலே பேசாமல் மௌனம் காப்பதும் கற்க வேண்டிய ஒரு உயர் பண்பு என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹுடைய ஹபீபை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார்கள் ஞானவான்கள், சூஃபியாக்கள், நன்மக்கள். ஒரு பெரியார் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருந்தாராம், அமைதியாக, அவருடைய சின்ன அசைவு கூட இல்லை, அப்படி உட்கார்ந்து இருக்கிறார். பத்து கேட்டாங்களா, இப்படி எப்படிங்க அமைதியாக உட்கார முடியும், இன்னொரு காலமாதிகிதி அப்படிலாம் போட்டு உட்கார முடியும், நீங்கள் எப்படி இவ்வளோ அமைதியாக உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு கேட்டான். அவர் சொன்னாராம், ஒரு பூனைகிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். நான் என்ன பூனையிலேருந்து கற்றுக்கிட்டேன், இல்லை ஒரு பொந்துக்குள்ளே எலி போச்சு, அந்த எலி வர்றதுக்காண்டி இது பார்த்துக்கிட்டே இருக்குது, பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு அசைவும் கிடையாது, எந்த அசைவும் இல்லாமல் பார்த்து கொண்டே இருக்கிறது, பார்த்து கொண்டு அமைதியாக இருந்த காரணத்தினாலே, ஒரு மையத்து மாதிரி அது அப்படி இருந்த காரணத்தினாலே, வெளியிலே எலி வந்தது, பூனைக்கு எலி கிடைத்தது, எனக்கு ஞானம் கிடைத்ததுன்னு சொன்னாங்க, நான் அமைதியாக இருந்த காரணத்தினாலே. அருமையானவர்களே, அதனாலே அமைதி என்பதும் மௌனம் என்பதும் உலகத்தில் பல்வேறு உயர் தன்மைகளை உண்டாக்கக்கூடியது என்று நமக்கு குர்ஆன் ஹதீஸிலேயும் அதற்கான விளக்கங்களை சொல்கிறார். அல்லாஹ் விளங்கும் நசீபை தந்தர்கள் புரிவானா. அவன் சொல்லித்தந்த உன்னதமான ஷரியத்தை, அல்லாஹுடைய ரசூல் நமக்கு காட்டி தந்தந்த வழிமுறையை வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பின்பற்றி வாழக்கூடிய உயர்ந்த தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.